Hi guys, welcome back to ARIVU Info Channel. நீங்கள் நம்ம சேனல் இப்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சி லாங்குவேஜ் சீரீஸில் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் நம்ம லூப் பிளாக்குக்குள்ளே எழுதலாம், சரிங்களா? ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூப் இட்ரேஷன்ஸில் ஏதோ ஒரு பர்டிகுலர் இட்ரேஷனை வந்து ஸ்கிப் பண்ணணுன்ற ரெக்குயர்மெண்ட் இருக்கும்போது நம்ம கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர்ஸ் 1 to 10 வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஒயில் லூப் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதில் எனக்கு 5, 6, 7 இந்த 3 நம்பர்ஸ் மட்டும் ஸ்கிப் ஆயிடணும். அந்த டைமில் நான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ 5th இட்ரேஷன், 6th இட்ரேஷன், 7th இட்ரேஷன் வரும் பொழுது அந்த நம்பர்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 to 10 வரைக்கும் நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகணும். எந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா, வைல் லூப் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன். ஹேஷ் இன்க்ளூட், ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறேன், எஸ்டிடி ஐஓ டாட் ஹெச், வாய்ட் மெயின், இன்ட் நம்பர், நம்பரை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் 0, வாய்ட் கண்டிஷன் நம்பர் லெஸ் தென் 10. நம்பர் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் ப்ரிண்ட்எஃப்ல, பர்சன்டேஜ் வித்தின் கோட்ஸ்குள்ள பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் என் கமா நம்பர். இப்போ நான் இந்த இடத்துல கண்டினியூன்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலை, வெறும் ஒயில் லூப் மட்டும் யூஸ் பண்ணி நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன் ஃப்ரம் 1 to 10 வரைக்கும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு 1 to 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் வந்திருக்குங்களா? ஓகே, இப்போ நம்ம கண்டினியூன்ற ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணி 5, 6, 7 இந்த 3 நம்பர்ஸையும் ஸ்கிப் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் நம்பர் டபுள் ஈக்குவல் 5 ஆர் நம்பர் டபுள் ஈக்குவல் 6 ஆர் நம்பர் டபுள் ஈக்குவல் 7. ஸோ 5, 6, 7 அப்படிங்கிற இந்த 3 நம்பரும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல கண்டினியூன்ற ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4 தான் வரைக்கும் தான் இருக்குது, 5, 6, 7. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 5, 6, 7 நம்பர்ஸ் இருக்கும்போது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இல்லைங்களா? ஸோ அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிடும், பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இட்ரேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணும், புரியுதுங்களா? ஓகே, இப்போ ஒயில் லூப் யூஸ் பண்ணி கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதே ப்ரோக்ராமை எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம்லேயே சில ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒயில் எடுத்துகிட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன், நம்பரை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன், நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1, நம்பர் கண்டிஷன் லெஸ் தென் 10, நம்பர் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. இந்த இடத்துல நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒயில் லூப்பில் பார்த்த மாதிரியே தான். ஓகே, இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன்.
1, 2, 3, 4. So numbers வந்து 5 னு இருக்கும்போது display ஆகல, 6 னு இருக்கும்போது display ஆகல, 7 னு இருக்கும்போது display ஆகல. அப்புறம் again 8 9 10 உங்களுக்கு display ஆயிருக்கு. So எப்ப நம்மளுடைய condition இங்க இந்த condition satisfy பண்ணுதோ அந்த டைமிங்ல உங்களுக்கு இந்த statement execute ஆகாது. So continue இங்க கொடுத்திருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த continue க்கு பிறகு உள்ள இந்த statement skip பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா next iteration follow பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் do while க்கும் அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே गाइस, இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல உள்ள bell icon-ஐயும் click பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது doubts இருந்துச்சுனா comment பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.